ஸோ இது பெண் பிள்ளைகளை பாதுகாப்புக்கு மையப்படுத்தி பெண் பிள்ளைகளுக்கு நடக்கிற அவலங்களை முன்னிறுத்தி தான் இந்த படம் எடுத்துருக்கோம். நாடக காதல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் NKCU. இந்த யூனிவர்ஸோட ஆரிஜின் எந்த படம்னு பாத்தீங்கன்னா திரௌபதின்ற ஒரு காவியம் தான். அந்த படத்துல தான் நாடக காதல்னா என்னன்னு பயங்கரமா எக்ஸ்போஸ் பண்ணிருப்பாங்க. கர்ணா, அவன் ஊர் மண்ணில நம்ம காலை வைக்கணும்னா அவன் வீட்டு பொண்ணு மேல நம்ம கைய வெச்சே ஆகணும். அதே யூனிவர்ஸ்ல வர இன்னொரு படம் தான் இந்த கவுண்டம்பாளையம். சிவடிச்சா உளுக்க, இந்த சிங்கி அடிச்சா படுக்கடா. யோ சாமி, இந்த யூனிவர்ஸ்ல வர படங்களோட ஐடியாலஜி என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா மண்ணும் பொண்ணும் தான் இவங்களோட பெருமையாவே இருக்கும். மண்ணுக்கும் பொண்ணுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா பொங்கி எழுந்துருவாங்க இவங்கலாம். எங்களுக்கு மண்ணு பொண்ணு ரெண்டுமே முக்கியம், அதுல யாரு கைய வச்சாலும் கைய வெட்டுவோம். இந்த படத்தை பத்தி ரோஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. இந்த வீடியோல நான் எந்த ஒரு காஸ்டையும் ஏத்தியோ இல்ல அமைக்கியோ சொல்ல விரும்பல. என்னோட தாட்ஸ் எல்லாம், இந்த காலத்துல இப்படி ஒரு பூமர்த்தனமான ஒரு படத்தை எடுக்க முடியுமா யுவர் ஆனர்? இந்த படத்துல நம்ம ஹீரோ ரஞ்சித் அண்ணாவோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா குழந்தை. அவரு ஒரு காலேஜ் கேண்டீன்ல சமையக்காரரா வேலை பாக்குறாரு. கண்ணெல்லாம் கட்டிக்கிட்டு சமைக்கிற அளவுக்கு பயங்கர வித்தக்காரரா இருக்காரு இந்த படத்துல. இவளை கம்மியா சமைக்க வச்சு என் கையில கட்டி போட்டீங்களே. இப்படி சமைச்சதுக்கு நியாயமா கைய வெட்டி போட்டுருக்கணும். கட்டி போட்டது தப்பு தான்டா. ஆனா அவரு சமையல் மட்டும்தான் செய்யறாரான்னு கேட்டீங்கன்னா அதான் இல்ல. அதே கடையில இருக்கிற ஒரு மல்லு ஆண்டியும் சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இனிமேல் கசக்கிறது, அமுக்கிறது, புளியறது, அடிக்கிறது, துவைக்கிறது எல்லாமே நான் தானுங்க. இது குடும்பங்கள் பார்க்க வேண்டிய படம், முக்கியமா பொண்ணுங்க பார்க்க வேண்டிய படம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோஷன் பண்ணிட்டு. சோ இது பெண் பிள்ளைகளை பாதுகாப்புக்கு மையப்படுத்தி பெண் பிள்ளைகளுக்கு நடக்கிற அவலங்களை முன்னிறுத்தி தான் இந்த படம் எடுத்திருக்கோம். அமுக்குவேன் கசக்குவேன் சொல்லிட்டு கேவலமான டைலாக் எல்லாம் வச்சிருக்கிறது எந்த விதத்துல ரஞ்சித்தனா நியாயம்? ஒரு சாதாரண காமெடி சீனுக்கே பொண்ணுங்களை அப்ஜெக்டிஃபை பண்ற மாதிரி பேசிட்டு நீங்களே செகண்ட் ஹாஃப்ல போய் பொண்ணுங்களை காப்பாத்தனா இதெல்லாம் நியாயமா ரஞ்சித்தனா? சும்மா இருந்துச்சு எப்ப பார்த்தாலும் டெய்லி அமைக்க அமைக்க இரண்டு கை வலிக்குதுங்க. ஸோ இது பெண் பிள்ளைகளை பாதுகாப்புக்கு மையப்படுத்தி பெண் பிள்ளைகளுக்கு நடக்கிற அவலங்களை முன்னிறுத்தி தான் இந்த படம் எடுத்திருக்கோம். மர்க்கா மர்க்கா சொல்லு. ஸோ இது பெண் பிள்ளைகளை பாதுகாப்புக்கு மையப்படுத்தி பெண் பிள்ளைகளுக்கு நடக்கிற அவலங்களை முன்னிறுத்தி தான் இந்த படம் எடுத்திருக்கோம். அப்பா, பஞ்சாயத்து போர்டுக்கு ஒரு வேலை மிச்சம், ஊர்ல ஒரு சொட்டை நாய் செத்து போச்சு. இப்ப நம்ம வில்லன் என்ட்ரி. ஒரு வில்லனோட மாஸ் என்ட்ரி எப்படி இருக்கணும்? ஒரு 10 பேர் அடிச்சு தம்சம் பண்ணிருக்கணும், இல்ல யாரையாவது குத்தி கொலை பண்ணிருக்கணும். ஆனா இந்த படத்துல இந்த வில்லனோட என்ட்ரிய ஒரு வித்தியாசமான முறையில அணுகியிருக்காரு நம்ம ரஞ்சித் அண்ணா. கோழி தலையை திருக்கி போட்டதுக்காக ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டு ஓடுறீங்க. ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல உங்களுக்கு சத்தியமா இந்த சீன் எடுக்கும் போது சிரிப்பு வரல? சரி, அதை கூட விட்டுருலாம். எவனாவது பொம்பளைங்களையும் கோழியையும் இந்த முட்டை போடுறதையும் வச்சு கம்பேர் பண்ணுவானுங்களா? நாட்டுக்கோழி கூட போண்டா கோழி செஞ்சுன்னா உறக்கிற முட்டைக்கு என்னடா பேர் வைக்கிறது? கவர்மெண்ட் கன்ஃபியூஸ் ஆயிராது. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். எப்படி ஒரு கேவலமான கம்பாரிசனா இது இருக்கு. அதுல கூட இவனுக்கு சிம்பாலிக்கா என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த முட்டை வர்றது பிரச்சனை இல்ல, இந்த முட்டை யார் மூலியமா வர்றதுங்கிறது அவங்க பிரச்சனையா இருக்கு. ஒவ்வொரு ஜாதியிலயுமே ஜாதி வேண்டாம்னு சொல்றவங்க தான் மெஜாரிட்டியா இருக்காங்க. அவெல்லாம் அமைதியா இருக்கிறதுனாலதான் சில சில்றைங்க சத்தம் ரொம்ப பெருசா கேட்டுக்கிட்டு இருக்கு. அது அழியும், ஒளியும், ஜாதியை உடைப்போம். ஒரு வழியா ஹீரோயினை காட்டுறாங்க. இந்த ஹீரோயின் யாருன்னு பாத்தீங்கன்னா கோழி தலையை திருவி கொண்டாரே மாசான வில்லன், அவரோட அக்கா பொண்ணு தான் இந்த ஹீரோயின். குழந்தைங்க மலையாளத்துல என்ன மீனிங்? குஞ்சு. எந்த பேரும் குஞ்சாக்கும். இவட ரெண்டு
பாருங்க கைய வச்சு சரியா போயிருங்க. இப்ப ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் லவ் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நம்ம டைரக்டர் ரஞ்சித் அண்ணா ஒரு வித்தியாசமான முயற்சி எடுப்பாருன்னு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்துல வந்து அந்த ஃபயர் சீக்வன்ஸ் தான் திருப்பி எடுக்கிறாரு. நம்ம ரஞ்சித் அண்ணா குறுக்க மறுக்க இங்கிட்டு அங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காரு. ஆக மொத்தத்துல இந்த ஃபயர் சீக்வன்ஸ்ல டச்சிங் டச்சிங் ஆகுது, அது அப்படியே கிசிங் கிசிங் ஆகுது, அது நேரா ஒரு சாங்ல தான் போய் முடியுது. இப்பதான் த்ரில்லிங்கான விஷயம், நம்ம கோழித்தல தாய்மாமா தான் மாசான ஒரு வில்லனா நினைச்சுக்கிட்டு இருப்போம், ஆனா நாடக காதல்ன்ற ஒரு கேங்க இப்பதான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. இவங்க தான் இனிமே வில்லன்ற மாதிரி ரஞ்சித் அண்ணா காட்டுவாரு. உள்ளே மனசு பூ மாதிரிடா, இதுக்கு பணம் தேவையில்லடா, மாசத்தை காட்டினா போதும், இதுக்கு அழகு முக்கியம் இல்ல, ஆம்பளையா இருந்தா போதும். இங்கதான் நம்ம டைரக்டர் ரஞ்சித் அண்ணாவோட கேவலமான தாட் ப்ராசஸ் வெளியே வருது. இந்த நாடக காதல்னு சொல்ற இந்த கேங்க ஒரே மாதிரி கருப்பா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க, அண்ட் இவங்களோட ஹேர் ஸ்டைல் எல்லாம் பார்த்தா புள்ளிங்கோ மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க ஒரு லோக்கல் ஏரியால இருக்காங்க, இவங்க எல்லாம் மாட்டுக்கறி சாப்பிட்ற மாதிரி வசனம் வருது. அது மட்டும் இல்லாம இந்த கேங்கை காட்டும் போதெல்லாம் இன்டர்கட் கொடுத்து ஒரு பண்ணியை காட்டுறதெல்லாம் ரொம்பவே ஒரு மோசமான விஷயங்க. ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் மக்கள் இந்த மாதிரி தான் இருப்பாங்கன்னு இந்த படம் கேவலமா பிராண்ட் பண்ணுது. இப்பதான் முக்கியமான ட்விஸ்ட், இந்த ஹீரோயின் நம்ம ஹீரோவை லவ் பண்ணலங்க, இந்த நாடக காதல் கேங்ல இருக்க ஒருத்தனை தான் லவ் பண்றாங்க. குழந்தைய லவ் பண்றோம்னு சொல்லிட்டு ஓடிட்டு வந்தா பிரச்சனை எதுவும் இருக்காதுன்னு ஒரு மக்கு மாதிரி லாஜிக்கே இல்லாத ஒரு விஷயத்த சொல்றாங்க ஹீரோயின். என்னடி சொல்ற, நீ என்ன சொல்ற, என்னடி சொல்ற. அதுலயும் இந்த கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் இருக்கு பாருங்க, வில்லனங்கெல்லாம் போட்டு வெட்டு வெட்டுன்னு வெட்டுறானுங்க, ஆனா ஒரு சொட்டு ரத்தம் கூட கொட்டவே இல்லைங்க. இந்த படத்துல யாரு டைலாக் எழுதினு தெரியலங்க. உன் படம்னா உன் இஷ்டத்துக்கு எழுதுவியான்னு என்னென்னமோ எழுதி வச்சிருக்காங்க. போன உடனே மேட்டரை முடிச்சிரு, காசு உள்ளவளை கட்டு, ஏன்னு கேட்டான்னு வையி, கடவுளா இருந்தாலும் வெட்டு. ஜிபே இருக்கா? இல்லைங்கண்ணா, எங்கிட்ட செய்யறதுக்கு ஜிபே இல்லைங்கண்ணா, ஜிபே எப்படின்னு இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு படம் இல்ல, பூமர்களால் எடுக்கப்பட்ட ஒரு ப்ரொபகேண்டா மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஒரு ஸ்பெசிபிக்கான கம்யூனிட்டியோ இல்ல ஒரு ஸ்பெசிபிக்கான மக்களை இப்படிதான் சொல்லிட்டு பிராண்ட் பண்றது உண்மையிலேயே ரொம்ப தப்பு. திருடனுங்க இல்லாத ஜாதி இருக்கா நட்ராஜ்? சார், உங்க ஜாதி ஏன் ஜாதின்னு எல்லா ஜாதியிலும் பெரிய பெரிய திருடங்க இருக்காங்க. முதல்ல ஒரு ஜாதி பேரை சொல்லி உங்க இப்படிதான் பிராண்ட் பண்றது நிப்பாட்டுங்க. அதே மாதிரி பசங்க எல்லாம் தப்பானவனுங்க அப்படின்னு காமிக்கிறதும் எனக்கு சுத்தமா உடன்பாடே இல்ல. ஒரு பையன் பல பொண்ணை ஏமாத்துற மாதிரி நியூஸும் நம்ம பாத்திருப்போம், ஒரு பொண்ணு நிறைய பசங்களை ஏமாத்துற மாதிரி நியூஸும் நம்ம பாத்திருப்போம். இந்த காவியத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஒருவேளை நீங்க இந்த பூமர் கேங்கா இருந்தீங்கன்னா கண்டிப்பா எனக்கு கழுவி கழுவி ஊத்திங்க, அதெல்லாம் பரவாயில்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.